இந்திய பிரதமர் அலுவலகம் தயாநிதியை குற்றம் சாட்டி சிபிஐ தரப்பு அறிக்கை கொடுத்ததுமே தயாநிதியை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டதாம். கடந்த வியாழக்கிழமை 7/7/2011 அன்று தயாநிதி மாறன் அவர்கள் மதியம் பிரதமரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். ஆர் ஆசா, கனிமொழி இருவருடன் இது முடிந்துவிடும் என்று நினைத்திருந்த திமுக தலைவர் கருணாநிதி அதிர்ச்சியின் எல்லைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தயாநிதியின் பெயரை சிபிஐ தனது அறிக்கையில் தாக்கல் செய்ததுமே டெல்லி காங்கிரஸ் பிரமுகர் அளித்த கமெண்ட், திமுகவின் கரன்சி ஆக்சிஜன் இதன் மூலம் அடைக்கப்பட்டு விட்டது என்பதுதான். அந்த அளவுக்கு சென்னையையும் டெல்லியையும் அதிர வைத்துள்ளது சிபிஐ தாக்கல் செய்துள்ள அறிக்கை. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டு டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓபி சைனி முன்னால் நிறுத்தப்பட்டு உள்ளனர். இதில் ஆர் ஆசா நீங்களாக குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்தனர். யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதால் திகார் சிறையிலேயே இருக்கிறார்கள். ஜூன் 3 பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை தொடங்கி ஜூலை 4 மீண்டும் கோர்ட் நடவடிக்கைகள் தொடங்கியது. கடந்த 5 சிபிஐயை பார்த்து நீதிபதி சைனி சீறினார். குற்றம் சாட்டப்பட்ட 14 பேரும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆகியும் ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை? தொடர்ந்து அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பமா? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தர வேண்டிய ஆவணங்களை இதுவரை ஏன் தரவில்லை? இனியும் தாமதம் செய்தால் சிபிஐக்கு அபராதம் விதிக்க வேண்டிய நிலை வரும் என்றதும் சிபிஐ தரப்பு கொஞ்சம் ஆடிப்போனது. ஆனால் மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் சிலிர்த்து கிளம்பியது சிபிஐ. இந்த வழக்கில் இதுவரை கைதான 14 பேருடன் முடியப்போகும் சமாச்சாரம் அல்ல, இதோ வருகிறது அடுத்த அஸ்திரம் என்று சிபிஐ வைத்த வெடிகுண்டுதான் முதல் கட்டமாக தயாநிதி மாறனின் மந்திரி பதவிக்கு வேட்டு வைத்துள்ளது. ஆர் ஆசா மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்த விவகாரங்களை மட்டுமல்ல, அதற்கு முன்னால் தயாநிதி மாறன் பதவியில் இருந்த காலத்தையும் சிபிஐ தோண்ட ஆரம்பித்துள்ளது. தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்த நேரத்தில் நடந்ததாக சில விஷயங்களை மத்திய அரசு அமைத்த ஒரு நபர் கமிஷன் முன்னால் அருண் சூரி வரிசையாக எடுத்து வைத்தார். அவர் அளித்த மனுவை அப்படியே சிபிஐக்கு விசாரணை அதிகாரியான நீதிபதி சிவராஜ் பாட்டில் அனுப்பி வைத்தார். உடனடியாக சிபிஐ இதனை விசாரிக்க ஆரம்பித்தது. இதன் மையப்புள்ளியாக ஸ்டாலின் சிவசங்கரனை சிபிஐ அதிகாரிகள் ரகசியமாக விசாரிக்க தொடங்கினார்கள். இது தொடர்பான குற்றச்சாட்டை பொதுநல வழக்கு தொடர்பான சமூக சேவை அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்தது. வக்கீல் பிரசாந்த் பூஷன் நடத்தி வரும் அமைப்பு இது. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் என்று தெரிந்ததுமே சிவசங்கரனை அதிகாரபூர்வமாக அழைத்து ஜூன் 6 வாக்குமூலம் வாங்கியது சிபிஐ. அவரது வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கடந்த 6 சிபிஐ ஒரு மனுவை தாக்கல் செய்தது. நீதிபதிகள் ஜிஎஸ் சிங்வி, AK கங்குலி இருவரும் தான் 2G வழக்கை வைத்து கலக்கி வரும் நீதிபதிகள். இவர்களிடம் சிபிஐ சார்பில் மூடிய கவர் ஒன்றை சிபிஐ வக்கீல் KK வேணுகோபால் கொடுத்தார். மொத்தம் 71 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையின் சாராம்சத்தை வேணுகோபால் சொல்லச் சொல்ல அதிர்வலைகள் பலமாகின. இந்த அறிக்கையில் தயாநிதி மாறனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்ததாக சில விஷயங்களை அவர் பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டார் வேணுகோபால். 2004-2007 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏர்செல் நிறுவனம் தனது தேவையை விரிவாக்கம் செய்ய முயற்சித்தது. ஆனால் கிடைக்கவில்லை. ஏர்செல் நிறுவனத்திடம் தேவையில்லாத முக்கியத்துவம் இல்லாத கேள்விகள் கேட்கப்பட்டன.
அவசியமற்ற விசாரணைகள் நடத்தப்பட்டன. ஏர்செல்லை போலவே வேறு இரண்டு நிறுவனங்களும் இதுபோன்று விண்ணப்பம் செய்திருந்தன. அந்த நிறுவனங்களிடம் இது மாதிரியான கெடுபிடிகள் காட்டப்படவில்லை. உடனடியாக அந்த இரண்டு நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கிடைத்தது. தொலைத்தொடர்புத்துறையின் அமைச்சராக இருந்தவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தை ஏர்செல் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பது சிபிஐயின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் அனந்தகிருஷ்ணன் நிறுவனத்துக்கு ஏர்செல்லின் பங்குகளை தர வேண்டும் என்று நிர்பந்தம் செய்துள்ளார்கள். சிவசங்கரன் தனது கம்பெனி பங்குகளை விற்பதை தவிர வேறு வழியில்லை. அதன் பிறகு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிறது. இந்த பரிமாற்றத்தில் என்ன நடந்து இருக்கிறது என்பது குறித்துத்தான் சிபிஐ இப்போது விசாரித்து வருகிறது. பணப்பரிமாற்றம் குறித்தும் விசாரித்து வருகிறோம் என்று சொன்னார் கே வேணுகோபால். அதாவது இந்த விவகாரத்தில் இறங்கி சிபிஐ விசாரிப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இருப்பதாக நீதிபதிகளிடம் சொன்னார் வேணுகோபால். சிவசங்கரன் பற்றி குறிப்பிடும்போது திஸ் ஜென்டில்மன் என்று மட்டும் சொன்னார். பணப்பரிமாற்றம் குறித்து சிபிஐ தனது விசாரணைகளை ஆரம்பித்து விட்டது. சிங்கப்பூரில் இருக்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி மூலமாகத்தான் இதற்கான பணப்பரிமாற்றங்கள் நடந்துள்ளன என்று சந்தேகப்படுகிறோம். சிங்கப்பூரில் உள்ள அதன் அதிகாரியை ஜூலை 13 விசாரணைக்கு வருமாறு அழைத்துள்ளோம். மேக்சிஸ், ஆஸ்ட்ரோ, சன்டைரக்ட் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு மத்தியிலும் இந்த காலகட்டங்களில் நடந்துள்ள டீலிங்குகளை வைத்து என்ன நடந்துள்ளது என்பதை முழுமையாக அறிய முடியும். அந்த அதிகாரி எங்கள் முன்பு ஆஜராகி விவரங்களை கூறிய பிறகு எங்கள் விசாரணை வேகம் பிடிக்கும் என்று சிபிஐ வட்டாரத்தில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பான விசாரணை ஆகஸ்ட் 31 முடிந்துவிடும். 2001 முதல் 2008 வரையிலான லைசன்ஸ் முறைகேடுகள் செப்டம்பர் 30 முடிந்துவிடும் என்று வக்கீல் வேணுகோபால் சொல்லியதை வைத்து பார்க்கும்போது தயாநிதி மாறன் மீது முழுமையான குற்றப்பத்திரிக்கை செப்டம்பர் மாதத்துக்குள் தாக்கலாகிவிடும் போல் இருக்கிறது என்கிறார்கள் டெல்லி நீதித்துறை வட்டாரங்களில். ராசா அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்தவை குறித்து அனைத்து விசாரணைகளும் முடிந்துவிட்டன. ராசாவின் சொத்துக்கள் மற்றும் பண முதலீடுகள் குறித்து வெளிநாட்டு வங்கிகளில் தகவல் திரட்டுவது மட்டுமே பாக்கி. அது தொடர்பாக பல குழு தீவுகளுக்கெல்லாம் கடித பரிமாற்றங்களை தொடங்கியுள்ளோம். எங்களில் சில அதிகாரிகளும் நேரடியாக போய் அங்குள்ள முதலீடுகள் பற்றி தகவல்கள் சேர்த்து கொண்டு வந்துள்ளனர். அந்த வேலைகள் இன்னும் 1-2 முடியும். தயாநிதி மாறன் தொடர்பான விவரங்களுக்குள் இப்போதுதான் நுழைய ஆரம்பித்துள்ளோம். அதில் மேக்சிஸ் நிறுவனம், சன்டைரக்ட் நிறுவனம் ஆகியவற்றை இனிமேல்தான் விசாரிக்க வேண்டியுள்ளது. தயாநிதி மாறனை முதல் கட்டமாக விசாரிப்போம். அவரது ஒத்துழைப்பை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்வோம் என்று சிபிஐ அதிகாரிகள் சொல்கிறார்கள். சிபிஐ தாக்கல் செய்துள்ள இந்த அறிக்கை தொடர்பாக எந்த கருத்தையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்லவில்லை. இந்த அறிக்கை பற்றிய விசாரணை வரும் 11 நடக்கும் என்று மட்டுமே கூறினார்கள். இதனால் 11 சிபிஐ தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. தயாநிதி மாறனை 11 விசாரிக்க வாய்ப்பு இல்லை. 13 சிங்கப்பூர் வங்கி அதிகாரிகள் சிபிஐ முன்னால் ஆஜராக இருக்கிறார்கள். அவர்களது வாக்குமூலங்களையும் வாங்கி வைத்து கொண்டுதான் சிபிஐ தயாநிதி மாறனை விசாரணைக்கு அழைக்கும். அதே சமயம் நீதிபதிகள் 11 என்ன உத்தரவிடுகிறார்கள் என்பதையும் வைத்தே சிபிஐ செயல்படும் என்று டெல்லியில் ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள். அதற்கு முன்பே கூட சிபிஐ தன் செயல்பாட்டை தொடங்கிவிடும். அதை புரிந்து கொண்டுதான் பிரதமர் தரப்பிலிருந்து தயாநிதி மாறனின் மந்திரி பதவியை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகத்தில் இருந்து திமுக தலைவர் கருணாநிதியிடம் பேசினார்கள். ஆராசா விஷயத்தில் நடந்தது போல் இதில் அடம்பிடிக்க வேண்டாம், ராஜினாமாவை ஒத்தி போடுவது காங்கிரஸ் திமுக ஆகிய இரு தரப்புகளுக்குமே மேலும் மேலும் சங்கடங்களை ஏற்படுத்தும் என்று எடுத்துச் சொன்னார்கள். அதைத் தொடர்ந்தே ராஜினாமா கடிதத்தை தயாநிதி மாறன் ஒப்படைத்தார்.
மந்திரி பதவியிலிருந்து விலகிய பிறகுதான் ஆர் ஆசா தொடர்பாக சிபிஐயின் நேரடி நடவடிக்கைகள் தொடங்கின. அதுபோலவே இதிலும் ஆக்ஷன்கள் வேகம் பெறும் என்று கூறப்படுகிறது. தயாநிதி மாறன் அவர்கள் தொலைத்தொடர்பு ஊழலுக்கும் தனக்கும் எவ்வித ஒட்டும் உறவும் கிடையாது என்பதை நிரூபிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.